ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வடைகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வடைக்கு எப்போ அரைக்கிற மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கலாம். மையை அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குற குறன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நார்மலாக சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டியும் சேர்த்துட்டு கிரேவியில் சேர்க்கும் போது அதை நல்லா உதிர்த்துட்டு சேர்ப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம பொரிக்கும் போதே மாவை வந்து வடை மாதிரி தட்டாமல் உதிர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கும் போது கிரேவியில் நம்ம சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மாவை இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கறிவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இப்போ இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இதில் 1 பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம இதை இப்போது வதக்க போகிறோம். அடுத்து இதில் நான் தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு, அதாவது 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வடையெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, பூரி இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.